ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரனிஜா கிச்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மினியேச்சர் கிச்சன் செட்டில் தான் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ரயன் அஜ்வா கிச்சனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ர நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மினியேச்சர் கிளேபாட் செட்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான ஈஸியான கோகோனட் பர்ஃபி ரெசிபி, அதாவது தேங்காய் பர்ஃபி ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் கிளேபாட் செட்டில் சமைக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க அந்த மண்பானையில் வந்து குட்டி குட்டி அடுப்பில் சமைக்கிறப்ப. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சிடுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பர்ஃபி பண்ண என்னென்ன பொருட்கள் தேன் பார்த்தலாம். அரை மூடி தேங்காய், கால் கப் சுகரில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை திருவி எடுத்துக்கலாம். இந்த பொருள் நம்மளோட டிமார்ட் ஷாப்பிங்கில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அழகாக வந்து மினியேச்சரில் எல்லா பொருளையும் சீக்கிரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேட்டும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம தேங்காவை ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம். தேங்காயில் பேக் சைடில் அந்த இருக்கிற கருப்பு எல்லாமே வேணும்னா நம்ம வந்து சேர்த்து திருவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு அது பிடிக்காதுனா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருவுங்க, ஈஸியாக இருக்கும். தேங்காயை ரெண்டு மெத்தடில் தேய்க்கலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக தேங்காய் துருவோம்ல, அதாவது கொட்டாங்குச்சி கூடையே சேர்த்து வச்சு நம்ம தேங்காய் துருவியில் ஈஸியாக பண்ணிவிடுவோம். அப்போ வந்து நல்ல பூ மாதிரி வரும். அதில் உங்களுக்கு பண்ண தெரியாதவங்களாக இருந்திங்கன்னா இந்த மாதிரி காய் சீக்கிரத்தில் சீச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பூ மாதிரி வந்துடுங்க. அடுத்ததான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பாதாமையும் நான் துருவி போட்டுக்கிறேன். இதில் நம்ம எந்த நட்ஸ் வேணால் வந்து கோகோனட் பர்ஃபிக்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ரயன் அஜ்வா கிச்சனில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. மினியேச்சர்லேயும் நிறையா வீடியோஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட மாடித்தோட்டம், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோ, சமையல் வீடியோ எல்லாமே சூப்பராக அப்லோட் பண்ணியிருக்கோங்க. எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கடாய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காவை நல்லா வதக்கணுங்க. தேங்காய் வதக்கிறதுக்கு நெய் சேர்த்து வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கீ வந்து ஹீட்டாக இருக்கிற ஸ்டேஜில் நம்மளோட தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை ஃபுல்லாகவே சேர்த்து லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பு நல்லா வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்மளோட தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துட்டால் நம்மளோட தேங்காய் பர்ஃபி ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் பாதாம் பருப்பு எந்த நட்ஸ் வேணால் நம்ம சேர்த்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் வதக்கிறேன். நல்லா தேங்காயை நல்லா நெய்யில் வதக்கணுங்க. எல்லா சைடும் நெய் வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய தேங்காயில் தான் அதிகமான நெய் இருக்கும். அதனால் நல்லா கரண்டி வச்சு அடியில் உள்ளதை மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்மளோட மினியேச்சரில் சமைக்கிறப்ப அடுப்பு வந்து எரியுதா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க முடியும். ஏன்னா அடுப்பு சடனாக ஆஃப் ஆயிரும். அதுக்காக தான் இப்போ தேங்காய் நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. இது கூட நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். எதுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறோன்னா நம்ம ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிட்டு நம்மளோட கோகோனட் பர்ஃபி ரெடி ஆயிருங்க. நம்ம சுகரை அரைக்கிறப்ப ஒரு ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பர்ஃபியோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம பெரிய கடாயில் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சுகரை டைரெக்டாகவே போட்டுருவோம். அதே மாதிரி நெய்யில் ஏலக்காவை வதக்கி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெய்யில் கூட ஏலக்காவை வதக்கி போடுறப்ப நம்ம குட்டீஸ்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்காக தான் வந்து சுகரோட சேர்த்து அரைக்க சொல்கிறேங்க. நம்மளோட தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து நம்மளோட தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் வந்து நெய்யோ அல்லது பட்டரோ தடவிட்டு நம்ம கிண்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பர்ஃபியை வந்து அது கூட மேலே தடவி வச்சிடலாம். அப்போ வந்து நல்லா ஒரு 1 ஹவர் ஆறிடுச்சுன்னா நம்மளோட தேங்காய் பர்ஃபி நல்லா கனமாயிடும். சூடாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நான் நல்லா வந்து ஒரு பிளேட்டில் சரிசமம் படுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு 2 பாதாமை துருவி போட போகிறேன். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காய் பர்ஃபி சூப்பராக ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா அழகாக சூடாக இருக்கிற டைம்லேயே நல்லா ஷேப்பாக ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நம்ம எந்த பிளேட்டில் வந்து நல்லா சமன்படுத்தி வச்சுருக்கோமோ அதில் மேலே கொஞ்சமாக இப்போ நான் வந்து பாதாம் துருவிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 hour வந்து கழித்து நல்லா ஆறிடுல, அப்போ வந்து நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட தேங்காய் பர்ஃபியில் மேலே நல்லா வந்து பாதாம் பிஸ்தா எல்லாமே வந்து துருவி விட்டுட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நைஃப் வச்சு ஒரு 1/2 hour கழித்து குட்டி குட்டி ஷேப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினியேச்சரில் தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குட்டீஸ் கூட ட்ரை பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினியேச்சர் கிளேபாட் செட்டில் ரொம்பவே டேஸ்டான ஈஸியான கோகனட் பர்ஃபி ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நம்ம ரயன் அஜ்வா கிச்சனுக்கு செய்ய வேண்டியது உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதுக்காக நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸுக்கும் லைக் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.